எல்லாேருக்கும் வணக்கம் ஞானாயகம் யூடியூப் சேனல் மூலிமா அவங்க எல்லாரையும் சந்திக்கல மகிழ்ச்சி இன்றைக்கி நம்ம காப்பரை பற்றின ஆறு விஷயங்கள் பார்க்க போகிறோம் அதில் முதல் விஷயம் முதல் வீடியோவில் பார்த்தாச்சு இப்போ ரெண்டாவது விஷயம் மூணாவது விஷயம் பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம் முதல் வீடியோ பார்க்காதவங்க மேலே ஐ பட்டன் லிங்க் டிஸ்கிரிப்ஷன் டிஸ்கிரிப்ஷன்லிங் கொடுக்குறேன் அங்கே போய் பார்த்துக்கலாம் சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் சமீபமாக சைனாவில் காப்பர்ன்ற பேரில் இறக்குமதி பண்ணுறதாகவும் இல்லை பண்ண போகிறதாகவும் சொல்லிகிட்டு இருக்காங்க கூடிய சீக்கிரம் சிவப்பு காப்பர் சைனா காப்பரை பயன்படுத்தலாமா வேணாமா நல்லதாக கெட்டதான்னு நமக்கு முழுசாக அதை பற்றி தெரிய வர்றப்போ அதை பற்றி தனியாக இன்னொரு வீடியோ நம்ம போடுவோம் சரி இப்போ காப்பரில் ரெண்டாவது விஷயம் காப்பர் நமக்கு செட் ஆகுமா ஆகாதா பதில் காப்பரில் எல்லோரும் தண்ணி குடிக்கக்கூடாது சில பேர்த்துக்கு ஆகும் ஒத்து வரும் சில பேர்த்துக்கு அது செட் ஆகாது ஏன்னு பார்த்தீங்கன்னா சில பேருக்கு காப்பரில் உள்ள அந்த சத்து பொருட்கள் குறைபாடாக இருக்கும் டிஃபிஷியன்சி அவங்க குடித்தாங்கன்னா எல்லா வியாதியும் குணமாகிடும் சில பேருக்கு காப்பரில் உள்ள சத்து பொருட்கள் அவங்க உடம்பில் அபரிமிதமாக இருக்கும் சர்ப்ளஸ் அவங்க குடித்தாங்கன்னா பலவீனமாக வீக்காக ஆகிடுவாங்க அதனால் எல்லோரும் காப்பரில் தண்ணி குடிக்கக்கூடாது இது எப்படி கண்டுபிடிக்கிறது எனக்கு காப்பரில் உள்ள சத்து பொருள் குறைபாடா இல்லை சத்து அதிகமாக இருக்கான்னு எப்படி கண்டுபிடிக்கணும்னு பார்த்தீங்கன்னா ஒரு பத்து முதல் முப்பது நாள் வரை என்ன பண்ணணும் காப்பரில் தண்ணி குடித்து பார்க்கணும் அப்படி தண்ணி குடிச்சிட்டு இருக்கப்போ எல்லா வியாதியும் குணமாயிரும் மோஷன் மலம் நல்லா போகும் நல்லா தூக்கம் வரும் கண்ணு பளிச்சுன்னு தெரியும் சக்தி கிடைச்சிரும் இப்படி இருந்தால் காப்பரில் உள்ள சத்து பொருட்கள் உங்களுக்கு தேவைன்னு அர்த்தம் அப்போ நீங்கள் தொடர்ந்து பயன்படுத்தலாம் சில பேருக்கு பார்த்திங்கன்னா காப்பரில் தண்ணி குடிச்சிங்கன்னா குரல் வராது நைட்டு தூக்கம் வராது ஒரே எரிச்சலாக இருக்கும் அப்படின்னா உங்களுக்கு ஒத்து வரலைன்னு அர்த்தம் அதனால் இதை நீங்கள் பயன்படுத்தி உங்களுக்கு எப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கேற்ற மாதிரி பயன்படுத்துங்க பல பேருக்கு காப்பரில் தண்ணி குடித்து பல வருஷம் நோயெலாம் குணமாகிருக்கு அதனால் ஒத்து உரமாக வராதான்னு கண்டுபிடிச்சிட்டு அப்புறம் பயன்படுத்துங்க முக்கியமாக எல்லாருக்கும் செட் ஆகாதுன்றதை புரிஞ்சுக்கோங்க மூணாவது விஷயம் கோட்டிங் காப்பரில் கோட்டிங் இருக்கா இல்லையா அதாவது காப்பர் பாத்திரம் செய்கிறவங்க என்ன பண்ணுவாங்கன்னா காப்பரோட கலர் மாறாமல் இருக்கிறதுக்காக அதுக்கப்புறம் சுத்தப்படுத்தாமல் இருக்கிறதுக்கும் என்ன பண்ணுறாங்க காப்பரில் உள் பக்கமும் ஒரு கோட்டிங் இந்த கோட்டிங் கொடுத்ததை பயன்படுத்துகிறது வந்து கெடுதல் ஏன்னு பார்த்தீங்கன்னா இப்போ காப்பர் பாட்டில் வாங்குறீங்க உள்ளேயும் வெளியேயும் கோட்டிங் கொடுத்துருக்காங்க நம்ம பாட்டிலில் ஊத் தண்ணி ஊற்றுறப்ப எங்கே படும் கோட்டிங்கில் தான் படும் காப்பரில் படாது அதனால் காப்பரில் உள்ள கோட்டிங் இல்லாத காப்பராக வாங்கணும் இந்த கோட்டிங்கில் நிறைய வெரைட்டிஸ் இருக்குது சில வெரைட்டி நல்லது சிலது கெட்டது சிலது ரொம்ப கெட்டது சிலது விஷம் அதனால் நம்ம சொல்கிறது என்னென்னா கோட்டிங் இல்லாத காப்பர் வாங்குறது நல்லது ரொம்ப ரொம்ப சிறந்தது காப்பர் வாங்குறப்ப குறிப்பாக உள்பக்கம் கோட்டிங் இருக்கவே கூடாது அப்படி இருந்தால் நீங்கள் வாங்குறதே வேஸ்ட்டு வெளிப்பக்கம் கோட்டிங் இருந்தால் பரவாயில்ல ஏன்னா அங்கே தண்ணி பட போகிறதில்லை இருந்தாலும் ரெண்டு பக்கமும் கோட்டிங் இல்லாமல் இருக்கிறது இன்னும் சூப்பரோ சூப்பர் அப்படி இல்லைன்னா வெளிப்பக்கத்தில் எவர் சில்வரில் ஒரு பிளேட் வச்சு ரெடி பண்ணதை பயன்படுத்தினோம்னா படத்தில் பார்த்திங்கன்னா தெரியும் இந்த மாதிரி நாம கோட்டிங்கை அவாய்ட் பண்ணுறதுக்காக வெளிப்பக்கம் பக்கம் சில்வர்லேயும் உள்பக்கம் காப்பர்லேயும் வாங்கினோம்னா கழுவுற வேலை மிச்சம் ரொம்ப நல்லது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் அவங்க நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் அவங்களும் அது மூலிமா பயன்பெறட்டும் நம்ம சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் சப்ஸ்க்ரைப் பண்ணி பெல் பட்டன் ஆல்ன்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் தினமும் நான் போடக்கூடிய வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் நன்றி